எரிபொருள் விநியோகம் ஆகஸ்ட் மாதம் முதல் இறுக்கமான நடைமுறை. பிரபாகரனை விட இது பாரிய அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது நிதியமைச்சர். மீண்டும் தீவிர அரசியலில் பிரவேசிக்க தயாராகும் நாம. டாலர் நெருக்கடி, எரிபொருள் வந்தும் இறக்க முடியாத நிலை. போராட்டக்காரர்களின் கை கால்கள் உடைக்கப்படும், சனத் நிசாந்த எச்சரிக்கை. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் QR முறைமையின் கீழ் மாத்திரம் எரிபொருளை விநியோகிக்குமாறு மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சின் செயலாளரினால் சகல மாவட்ட செயலாளர்களுக்கும் அறியப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி பொது போக்குவரத்து உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்காக எரிபொருள் விநியோகிக்கும் அளவு தொடர்பான தீர்மானத்தை மேற்கொள்ளும் அதிகாரம் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கடந்த நாட்களில் வாகன இலக்கத்தகடின் இறுதி இலக்கத்திற்கு அமைய இன்றைய தினமும் எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. இதன்படி நேற்று வாகன இலக்கத்தகடின் இறுதி இலக்கங்களான 3, 4 மற்றும் 5 ஆகிய இலக்கங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட்டதுடன் இன்று 6, 7, 8, 9 இலக்கங்களுக்கே விநியோகிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் புலிகளின் தலைவர் பிரபாகரனை விட தெற்கு பயங்கரவாதம் பாரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. அவ்வாறானதொரு நடவடிக்கையை மீண்டும் ஏற்படுத்தவே போராட்டம் மூலம் முன்னெடுக்கப்படுகிறது. அதற்கு நாட்டு மக்கள் இடமளிக்க கூடாது என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்கள் பலத்துடன் அதிகாரத்திற்கு வர முடியாத மறைமுக அரசியல் சக்திகள் இந்த போராட்டத்துக்குள் மறைந்திருக்கின்றன. இது பாரிய நிலைமையாகும். நீதி அமைச்சர் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் விஜயதாச ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மீண்டும் தீவிர அரசியலில் பிரவேசிக்க தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அரசியலில் இருந்து ஒதுங்கியிருக்கும் நாமல் ராஜபக்ஷ எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் அரசியலில் பிரவேசிக்க உள்ளார் என தெரிய வந்துள்ளது. அந்த காலப்பகுதியில் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு சமூகத்தில் தற்போது நிலவும் எதிர்ப்பு தணிந்துவிடும் என்றும் நம்புகிறார்கள். அதற்கமைய நாமல் ராஜபக்ஷ கிராமம் கிராமமாக சென்று கட்சியை சீரமைக்க திட்டமிட்டுள்ளார் என சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த 16 டுவாயின் கோரல் எனர்ஜி நிறுவனத்திலிருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட 40,000 மெட்ரிக் டன் டீசல் கப்பலை விடுவிக்க தேவையான 52 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இல்லாத காரணத்தினால் இன்னும் இறக்கப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தாமத கட்டணம், துறைமுக கட்டணம் மற்றும் காப்புறுதி கட்டணம் என்பவற்றுக்கு மாத்திரம் கூடுதலாக 198,000 டாலர்கள் செலுத்த வேண்டியுள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை கூறியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை தீர்க்கும் நோக்கில் அவசர கால கொள்ளுணவின் கீழ் இந்த டீசல் கப்பல் முன்பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். எதிர்காலத்தில் எரிபொருளை முன்பதிவு செய்தாலும் டாலர்களை தேடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் வரையறுக்கப்பட்ட கையிருப்பு சந்தைக்கு கட்டுப்பாடுகளுடன் வெளியிடப்படும் எனவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். அரச கட்டிடங்களை கைப்பற்ற முயன்றால் போராட்டக்காரர்களின் கை கால்கள் உடைக்கப்படும் என்று சனத் நிசாந்த எம்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடுகையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த இதனை தெரிவித்துள்ளார். கருத்து வெளியிட்டுள்ள அவர், போராட்டக்காரர்கள் அன்பு வழி போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதாயின் அதற்கு எந்த தடையும் இல்லை. தாம் விரும்பியவாறு அமைதி வழியில் போராட்டங்களை எவருக்கும் முன்னெடுக்க முடியும், அதற்கு எந்த தடையும் இல்லை. அதனை விடுத்து சண்டித்தனம் செய்ய யாருக்கும் இடமளிக்க முடியாது. அவ்வாறு சண்டித்தனம் செய்ய முற்பட்டால் கைகள் கால்கள் உடைக்கப்படும் என்று சனத் நிசாந்த மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகம் ஆகஸ்ட் மாதம் முதல் இறுக்கமான நடைமுறை. பிரபாகரனை விட இது பாரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கிறது நிதியமைச்சர். மீண்டும் தீவிர அரசியலில் பிரவேசிக்க தயாராகும் நாம. டாலர் நெருக்கடி, எரிபொருள் வந்தும் இறக்க முடியாத நிலை. போராட்டக்காரர்களின் கை கால்கள் உடைக்கப்படும், சனத் நிசாந்த எச்சரிக்கை.